ஹாய் ஃப்ரெண்ட், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார் சென்சர் ஷாப்லேருந்து எங்களுக்கு ஆலந்தூர், வேலுச்சேரி, தாம்பரம் மூணு இடத்த பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ நான் பார்க்க போகிற கார் வந்து ஹைக்ராஸ் டொயோட்டாவில் புதுசாக விட்டுருக்க ஒரு பேசிக் வேரியன்ட் காரில் வந்து நம்ம எதெல்லாம் டாப் அண்ட் மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீ வீடியோ. நான் இந்த வண்டி இப்போ தான் எடுத்திருக்கோம். இப்போ தான் வண்டி ஸ்டூடெண்ட் டேட்டு டெலிவரி ஆயிருக்கு. இப்போ தான் வேலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண போகிறோம். பேசிக்காக நாங்கள் இதில் என்னெல்லாம் வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத நாங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக எடுத்து காட்டிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து பேசிக்காக வர வண்டியில் வந்து மேட் ஃபினிஷ் கிரில் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரில்ஸில் நாங்கள் பியானோ ஃபினிஷ்க்கு மாற்ற போகிறோம். ஹைட்ரோ டிப்பிங் மூலயமா இந்த கிரில் அண்ட் இந்த கிரில்ஸ் எல்லாமே பேசிக்காக வர வண்டியில் இருக்க மாதிரி மேட் ஃபினிஷ் கிரில் எடுத்து நாங்கள் பியானோ ஃபினிஷ்க்கு மாற்றி கொடுக்க போகிறோம். அந்த வண்டியில் வந்து ஃபாக் லேம்ப் எங்கேயுமே வந்துருக்காது. அந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் லென்ஸ் மாதிரி மாற்ற போகிறோம். ஏன்னா காரில் கொடுக்குற எல்இடி லேம்ப்பில் வந்து உங்களுக்கு பெருசான ஃபோக்கஸ் எதுவுமே இருக்கிறதுனால நமக்கு ஃபாக் லேம்போட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஹெட்லைட் பிரைட்னஸ் கண்டிப்பாக இப்போ வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபாக் லேம்ப் வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக நமக்கு அமையும். அதுக்கப்புறமா இந்த அலாய் வீல் வந்து பை டிஃபால்ட்டாக அவங்க சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சில்வர் கோட்டிங் அலாய் வீலில் நம்ம வந்து பவுடர் கோட்டிங்கில் பிளாக்ல மாற்ற போகிறோம். அந்த உள்ள கேலிபரையுமே நம்ம வந்து ஸ்போர்ட்டிவ் கலரில் மாற்ற போகிறோம். அப்புறமா இந்த வண்டியில் வந்து நாங்கள் 360 டிகிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு ஒரு ஒரு மிரர்லையுமே கேமரா கீழே கனெக்ட் ஆகும். ஃப்ரண்ட்லேயுமே நம்பர் பிளேட் கீழே அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த கேமரா எல்லாமே ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீடியோவும் பார்க்கலாம். அண்ட் இன்டீரியரில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாக் ஃபினிஷ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த பேனல் அண்ட் இந்த பேனல் எல்லாமே சீட் கவருக்கு மேட்சிங்காக லெதர் ஃபினிஷில் கொண்டு வர போகிறோம். டாப் அண்ட் கலரில் டார்க் டேன் அப்படின்ற ஒரு கலரில் வந்து இதை அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த பேனல்ஸ் எல்லாமே நம்ம அதே மாதிரி நம்ம இந்த வண்டிக்கும் நம்ம என்ன கலர் சீட் கவர் போடுறோமோ அதே கலரில் மேட்ச் பண்ணி பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டேரிங் கவருமே ரொம்ப பேசிக்கான ஒரு பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதையுமே வந்து சீட் கவருக்கு மேட்சிங்காக நம்ம டுவல் டோனில் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பேனல்ஸில் டேஷ்போர்டில் இந்த ஃப்ரேம் இதெல்லாமே வந்து நாங்கள் சீட் கவர் கலருக்கு மேட்சிங் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பேனல்ஸ் எல்லாமே இல்லை மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பேனல் அண்ட் இந்த பேனல் இந்த ஸ்பீடாமீட்டருக்கு மேலே வர இந்த பேனல்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மேட்லேருந்து பியானோவை மாற்றி கொடுக்க போகிறோம். அண்ட் உங்கள் டேஷ்போர்ட் ஃப்ரேம்ஸ் டேஷ்போர்டில் இருக்க இந்த பேனல்ஸ் இதெல்லாமே வந்து டாப் அண்டில் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு பியானோ ஃபினிஷ் தான் வரும். அதே மாதிரி பியானோ ஃபினிஷ்க்கு மாற்றிட்டு 10-inch ஆண்ட்ராய்டு வித் 360 டிகிரி கேமராவோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த டேஷ்போர்டு கீழே இருக்கிற ஏசி பேனல்ஸ், இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த கியர் ஷிஃப்டிங் லிவரோட ஸ்விட்சஸ் அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ், இன்சைட் பவுல்ஸ் அண்ட் உங்கள் டோர் பேடில் வர பவர் விண்டோ ஸ்விட்சஸ் அண்ட் லிவர் ஓப்பன் இதெல்லாமே நாங்கள் வந்து பியானோ ஃபினிஷ்க்கு நாங்கள் ஹைட்ரோ டிப் பண்ணி கொடுக்க போகிறோம். இது வந்து டாப் அண்ட் காரில் எந்த மாதிரி ஃபினிஷிங் வருதோ அது சேம் ஃபினிஷ் நம்ம கொண்டு வர போகிறோம். அண்ட் இந்த காரில் ஆடியோ அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் எதுவுமே இதில் இருக்க போகிறதில்ல. டோர் பேனல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு பை டிஃபால்ட்டாக இருக்கிற மெட்டல் மட்டும் தான் அந்த காரில் இருக்க போகிறது. மெட்டலுக்கு வந்து ப்ராப்பராக டேம்பிங் டபுள் லேயர் டேம்பிங் பண்ண போகிறோம். அண்ட் டபுள் லேயர் டேம்பிங் ப்ளஸ் ஸ்பீக்கர் வந்து பேசிக்காக அவங்க கொடுக்குற கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஆடிசன் அப்படின்ற ஒரு பிராண்டில் நாங்கள் காம்பனன்ஸ் ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இது வந்து 2 ohms காம்பனன்ட். ஸோ கம்பெனி சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஆம்பிளிஃபை பண்ணி பண்ணுறப்ப ரொம்ப நல்ல ஒரு அவுட்புட்டும் கிடைக்கும். நீங்கள் டேம்பிங் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சவுண்டோட காரோட மியூசிக் இது எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். டேம்பிங்கோட பேசிக் ஸ்பெஷாலிட்டி அதுதான். அது மாதிரி சன் கண்ட்ரோல் ஃபிலிம் 3M அப்படின்ற பிராண்டில் பண்ண போகிறோம். இந்த 3M பிராண்ட் ஆரி அப்படின்ற ஒரு சீரியஸ் தான் நானோ செராமிக் கோட்டிங் சன் ஃபிலிம் இந்த காரில் போட போகிறோம். RE50 அப்படின்ற ஒரு ஃபிலிம் டோர் கொடுறோம். RE50ன்றது வந்து நானோ செராமிக் கோட்டிங் சன் கண்ட்ரோல் ஃபிலிம். அதில் வந்து அதிகமான ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும், அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு யூவி ரேஸுமே கண்ட்ரோல் ஆக முடியும். அதான் அந்த ஃபிலிமோட ஸ்பெஷாலிட்டி. காரோட லுக்கையுமே ரொம்ப அழகாக மாற்றி கொடுக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு 50 shades தான். ஸோ உங்களுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட் வியூவுமே கிடைக்கும். அண்ட் பிளாக் கலர் காருக்கு ரொம்ப எலிகண்ட்டாகவும் இருக்கும் அந்த ஃபிலிம் பார்க்கறதுக்கு. ஆட்டர் பத்திரத்தால் எதுவுமே வந்திருக்காது. ரொம்ப பிளைன் கார்பெட்ஸ் தான் இருக்கும். நாங்கள் இந்த வண்டியில் சீட் கவருக்கு போட்ட அதே கலர் மேட்சிங்லேயே நாங்கள் 70 matte டிசைன் பண்ண போகிறோம். அந்த மேட்டை உங்களுக்கு அதே கலர் மேட்சாக இருக்கிறதுனால இப்போ வண்டிக்கு ஸ்பெஷலாக செட்டப் ஆகும். அது பியூர்லி கஸ்டமைஸ்டு மேட். எந்த கலர் போயிட்டாலுமே அந்த கலர் அப்படியே மேட் பண்ணி கொடுக்கவும் முடியும். அந்த காரில் சீட் கவர் வந்து வெறுமனே துணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ துணி மட்டும் இருக்கிற வண்டியில் இடத்துல வந்தது சீட் கவர் வந்து உங்கள் வண்டிக்கான இன்டர் கலரில் மேட்சிங் பிளாக் அண்ட் கிரே கலரில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதோட ஃபிட்டிங் ஃபீலிங் வந்து எல்லாமே ரொம்ப OEM டாப் அண்ட் கலர் வர மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த சீட் கவர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஓவராலாக பார்க்கலாம். உங்கள் வண்டி இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஐ கிரே அப்படின்ற ஒரு கலரோட அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த கஸ்டமருக்காக நாங்கள் அது பிளாக் அண்ட் ஐ கிரேன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் மாற்றிக்க முடியும். இது எல்லாமே கஸ்டமைஸ். இங்கிட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. எந்த டிசைன்ஸ் எந்த கலர் வேணாலுமே நாங்களே இதை பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோன்னா வித்தின் 2 days நீங்கள் என்ன டிசைன், என்ன ஸ்டிச், என்ன பேட்டர்ன், என்ன கலர் அப்படின்ற எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நாங்கள் சீட் கவர், டோர் பேட், டேஷ்போர்ட் ட்ரிம்ஸ் அண்ட் ABC பில்லர்ஸ் எங்கே வேணாலுமே நம்ம அதே மாதிரியான ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டு காரோட தீமே நாங்கள் உங்களுக்கு எதை மாற்றி கொடுக்க போகிறோம். டோர் பேட்டில் இந்த பேனல்ஸ் எல்லாமே நாங்கள் பியானோ ஃபினிஷை பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த பியானோ ஃபினிஷிங், இந்த உள்ள இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பியானோ ஃபினிஷ்டை வந்துடும். ஹைட்ரோடிப் மூலியமாக பண்ணி கொடுக்குறதுக்கு. அந்த காரில் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து ரொம்ப பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் முறுக்கு நாங்கள் சீட் கவர் போடுற மாதிரி கரெக்டாக ஃபோமிங் ஆட் பண்ணி அழகாக அதே ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிரே கலரில் பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம் வித் ஸ்டிச்சஸ் பார்டர்ஸோட. இதோட ஃபினிஷிங் வந்து டாப் அண்ட் ப்ரீமியம் கார் மாதிரி ஷேப் எடுத்து கொடுக்கும். நம்ம அதுக்கு அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்.
ஓவராலாக ஒரு பேசிக் ஹைக்ராஸ் அப்படின்ற வண்டியில் வந்து எதெல்லாம் பேசிக் மாடலில் இருக்குன்றதை அங்கே டாப் எண்டாக மாற்ற போகிறன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இதை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவும் இந்த விஷயத்தை காட்டிடுறோம் உங்களுக்கு. எனக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரிஜினல் கிரில் எல்லாமே நாங்கள் வந்து பியானோ ஃபினிஷை மாற்றி கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக வந்து கிரே கலரில் மேட் ஃபினிஷை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பராக நாங்கள் பியானோ ஃபினிஷ் கிரில்லாக மாற்றி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ட்ரிம்மியுமே வந்து நாங்கள் பிளாக்ல பியானோ ஃபினிஷை மாற்றி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு கிளீனிங்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அண்ட் ஃபினிஷிங்குமே உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் கொண்டு வந்துடும். அண்ட் இதுக்காக நாங்கள் ஃபாக் ப்ரொஜெக்டில் எடுத்து உள்ள ஒரிஜினல் எடுத்து நாங்கள் வாழ்க்கை கட் பண்ணி மாற்றி கொடுத்துருக்கோம். எந்த ஒரு அடிஷனல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஸ்பேஸையும் சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்க ஃபாக் ப்ரொஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஹெட்லாம்ப் உங்களால் யூஸ்வலாக அப்கிரேட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபாக் லேம்போட வியூ நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து ஃபாக் லேம்ப் லென்ஸ் ப்ரொஜெக்டர் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஹெச்ஐடி பிளாஸ் அண்ட் ப்ரொஜெக்டர் மூணுமே சேர்ந்து அதில் கவர் ஆகும். அண்ட் இந்த காருக்கு நாங்கள் பானட்டுக்கு கம்ப்ளீட் டேம்பிங் பண்ணியிருக்கோம். டேம்பிங் மூலியமாக உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸும் ரோட் நாய்ஸும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பானட் டேம்பிங் மூலியமாக. இதெல்லாமே நாங்கள் அடிஷனல் வேலை பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம அலாய்வில் வந்து இல்லை சில்வர் கலர் வந்திருக்கோம். அதை வந்து நம்ம எடுத்துட்டு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ஏன்னா வண்டி ஃபுல்லாக பிளாக் அடிச்சுருக்கிறதுனால அலாய் பிளாக் போட்டப்போ ரொம்ப அழகாக வரும்ன்றதுக்காக உள்ள இருக்க கேலிபர் எல்லாமே வந்து ரெட் கலரில் கஸ்டமர் ஆப்ஷனுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக அது வந்து சில்வரில் வரும். நம்ம மாற்றி ரெட்டுன்ற கலருக்கு மாற்றிருக்கோம். அதை லெமன் எல்லோ ஆர் ஃப்ளோரதன் க்ரீன் இந்த கலரோட வேணால் மாற்றிக்கலாம். அது கொஞ்சம் எலிகண்டாக உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறது நல்லா வசதியாகவும் இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது 360 degree கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 360 கேமராவில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மிரருக்கு கீழே கேமரா ஹோல்ட் ஆயிருக்கும். அண்ட் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சீட் கவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து வெறும் பிளாஸ்டிக் தான் இருந்திருக்கும். இது நாங்கள் டாப் பேண்டில் வர மாதிரி அதே ஃபினிஷிங்கில் ப்ராப்பராக டபுள் பாயிண்டட் ஸ்டிச்சஸ் போட்டு அழகாக ஒரு ஐ கிரே கலரில் வந்து நாங்கள் அதை மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது கம்ப்ளீட் ஐ கிரே ஃபினிஷ் வந்து வண்டிக்கான இன்டீரியரில் வர டோர் பேட் அண்ட் ஏபிசி பில்லர்ஸ் ஒரு சேம் கலர் அழகாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கோம் இந்த லிவர் ஓப்பன் பண்ணுற இடங்கள் எல்லாமே இன்றைக்கி மேட்ச் ஃபினிஷ் வந்திருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றி பியானோ ஃபினிஷில் மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த பியானோ ஃபினிஷ் மாற்றிட்டு இந்த உள்ள இருக்க சுவிட்சஸ்லேருந்து இங்கே பவர் விண்டோ சுவிச்சஸ் இந்த மாதிரி பட் இதெல்லாமே மேட்டில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாத்தையும் நான் மாற்றி பியானோக்கு மாற்றிருக்கோம். அதே மாதிரி டேஷ்போர்ட் பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக மேட்டில் வந்திருக்கும். நம்ம இப்போ அதை பியானோ ஃபினிஷ்க்கு மாற்றிருக்கோம். இது சில்வர் ஒரிஜினலே வரும் பட் இது மட்டும் பியானோவில் மாற்றிருக்கோம். அண்ட் இந்த பிளாஸ்டிக் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டு சீட் கவர் போட்ட அதே தீம்லேயே நாங்கள் வந்து ஃபினிஷிங் மாற்றி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டேரிங் கவர் எடுத்துக்கிட்டோம்னா பிளைன் பிளாக் மேட் ஃபினிஷ் இருந்திருக்கும். இந்த கஸ்டமர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான கலர்ஸ் மேட்ச் பண்ணி பிளாக் அண்ட் ஐ கிரே ரெண்டு கலர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சுற்றி இருக்கிற சுவிச்சஸ் பேனல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பியானோ பிளாக்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சுவிச்சஸ் எல்லாமே அண்ட் நல்லா கவனிச்சு பாருங்கள் உள்ள இருக்க ஒரு டீப் பேனல் கொடுத்துருப்பாங்க. இந்த டீப் பேனல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கார்பன் ஃபைபர் பண்ணியிருக்கோம். இந்த பேனல்ஸ் அண்ட் கீழே இருக்கிற இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த பாட்டம் பேனல்ஸ் எல்லாமே கார்பன் ஃபைபரில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து நாங்கள் அடிஷ்னலாக பண்ண ஹைட்ரோ டிப்புக்கான ப்ராசஸ் தான். அண்ட் சீட் கவர் அப்படின்ற பார்த்தனாலுமே அதுவுமே வந்து அதே மேட்சிங்கில் பிளான் பண்ணி அந்த டிஃப்ரெண்டான டிசைனில் பிளாக் அண்ட் ஐ கிரே அப்படின்ற மேட்சிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பெஷல் டிசைன் கூடவே உங்களுக்கு சீட் கவர் ப்ராப்பரான ஸ்கின் ஃபிட்டிங் சீட் கவர் தான். இது நாப்பா அப்படின்ற மெட்டீரியலில் லேமினேட்டட் வெர்ஷனில் போட்டிருக்கோம். லேமினேட்டட் தான் உங்களுக்கு மெட்டீரியலும் ஃபோமையும் ஈக்குவலாக வச்சு லேமினேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஃபினிஷ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் சீட் கவர் கூடவே ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட் அதேமே நாங்கள் பேனல் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபோமிங் ஆட் பண்ணி அழகாக அதே ஃபினிஷிங்கில் நாங்கள் இந்த ஆம்ரெஸ்ட்டுமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே கம்பெனியில் வந்து டாப் எண்டில் வர அதே ஃபீலுவே இது கொடுக்கும். அண்ட் சென்டரில் கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பை டிஃபால்ட்டாக வர அந்த மேட் ஃபினிஷ் கன்சோல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம இது வந்து கார்பன் ஃபைபர் அந்த கியர் பாக்ஸ் கிட்ட வந்து கார்பன் ஃபைபரும் சுற்றி இருக்க இடங்கள் எல்லாமே பியானோ ஃபினிஷில் மாற்றிருக்கோம். அண்ட் சிஸ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா பியானோ ஃபினிஷ் பேனல்லே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் 360 அடாப்டரோட. அண்ட் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்திருக்கும். இந்த பேனலையுமே வந்து நாங்கள் மெட்டீரியலில் நாங்கள் ரேப் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஏசி கிளஸ்டருக்கான ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல இந்த ஃப்ரேமுமே வந்து மேட்டில் தான் வந்திருக்கும். வீடியோவில் முன்னாடி காட்டியிருக்கோம். இதுவுமே நாங்கள் வந்து பியானோ ஃபினிஷ்க்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பேக்லேயுமே அதே மாதிரி டோர் பேட் ஃபினிஷிங்கில் பேக்ல பேட்டுமே அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் டபுள் பாயிண்டட் போட்டுட்டு அதே மாதிரி பியானோ ஃபினிஷில் கவர் பண்ணியிருக்கோம் பேக் டோர் பேட்டில். அண்ட் பேக் சீட்டோட ஒரிஜினல் ஃபினிஷிங்குமே டாப் பேண்டில் வராமல் அதே ஆம்பரஸ்ட்டை போட்டு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஃப்ளாப் மாதிரி ஜிப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆம்பரஸ் இதில் போடல. பை டிஃபால்ட்டாக எப்படி வருமோ அதே ஃபினிஷிங்கில் அதே கப் ஹோல்டர்ஸோடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பரான ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரே ஐ கிரே கலர்லேயே நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த காருக்கு 70 மேட்ச் வந்து ஆட்டோ டெக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் சில்வர் த்ரெட்ல நாங்கள் அந்த மேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைக்ராஸ்க்குனே வர ஸ்பெஷல் எடிஷன் மேட் தான் இந்த காருக்குமே போட்டிருக்கோம். பேக் டோர் பேனல்லையுமே வந்து இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாமே பியானோ ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எட்ஜஸ் கூடவே இந்த ஃப்ரேமையும் மேட் ஃபினிஷ் வந்திருக்கும். அதேமே நாங்கள் ப்ராப்பராக பியானோக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே டாப் அண்ட் வர எக்ஸாக்ட் ஃபினிஷிங்ஸ் இதெல்லாமே நாங்கள் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வண்டிக்கு வர சீட் கவர்ஸ் பேக் சீட்டில் வந்து பை டிஃபால்ட்டாக எப்படி வந்திருக்குமோ அதே மாதிரியான கார்பெட் ஃபினிஷே பண்ணி கொடுத்துருக்கோம். 3 ஹெட்ரஸுமே கவர் பண்ணிட்டு ஃப்ரண்டில் நாப்பா மெட்டீரியல் இருக்கும். பேக் எடிஷனில் வந்து கார்பெட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் லக்கேஜ் ஏற்றுறப்ப கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும்.
பெருசாக உங்களுக்கு டேமேஜும் ஆகாமலும் இருக்கும் இந்த காருக்கு உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து நாங்கள் 360 degree கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆடி பிளாக்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து 4GB சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 inch சைஸில் ஹைக்ராஸ்க்கு. இது வந்து 3D ஆங்கிள் கேமரா, நாலு பக்கமும் மேலே பேர்ட் வியூ மூலயமா நம்ம ட்ரோனில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இது எல்லாமே ரெக்கார்டபிள் கேமராஸ் கூட. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா கூட நாலு பக்கமும் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சிக்னலில் நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃப் எடுக்கிறீங்கன்னா பேக்கில் வரவங்க லெஃப்டில் யார் விழுறா ரைட்டில் யார் விழுறா வரைக்கும் எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதெல்லாமே சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 1080 கேமரா, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 720 கேமராஸ் கொடுத்துருக்குறோம். டேஷ்போர்டில் கம்ப்ளீட் மெட்டீரியலுமே எடுத்துட்டு அதே சில்வர் பேனல் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிட்டு ஃபுல்லாகவே 40 மீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாமே பை டிஃபால்ட்டாக டாப் எண்டில் வர ZX-ல வர அதே ஃபினிஷிங்கை நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம். இந்த ஆடியோ சிஸ்டம் ஃபுல் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தான். இதில் நீங்கள் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவும் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்துடும், கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் மேப்ஸ் என்னென்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி லைவாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்தெல்லாம் நமக்கு வேணுமோ லைவ் கிரிக்கெட், நியூஸ், சினிமாஸ் எது வேணாலுமே நம்ம கார்லேருந்தே பார்க்க முடியும். அண்ட் வீடியோஸுமே நீங்கள் லைவாக ப்ளே பண்ண முடியும். என்ன விடலாமே உங்களுக்கு ஒரு காருக்குள்ளே இருக்க ஹோம் தியேட்டர் ஃபினிஷிங்க இது குவாலிட்டி கொண்டு வந்துடும். நல்லா நீங்கள் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அதோட அவுட்புட் நல்லாவும் வரும். அண்ட் இந்த கார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ஆடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிசன் அப்படின்ற ஒரு கம்பெனிலிருந்து 2 ohms காம்பனன்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதில் மாடல் நம்பர் 6.5 2 ohms காம்பனன்ட். அது வந்து 100 RMS கொண்டுக்கிறாங்க. அண்ட் ட்விட்டரும் கிராஸ் ஓவர் டபுள் கிராஸ் ஓவரோட ஸ்பீக்கர் வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்பீக்கர் இந்த கார் நாங்கள் 2 sets ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் காம்பனன்ட், பேக்லேயும் காம்பனன்ட், 2 sets ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து டுவல் கிராஸ் ஓவரோட வந்திருக்கும், ஸ்பீக்கர் அண்ட் ட்விட்டரோட மொத்தமாக கவர் ஆகிற மாதிரி. அந்த ட்விட்டரை வந்து நாங்கள் ஒரிஜினல் ஸ்பேஸில் லொக்கேட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் பை டிஃபால்ட்டாக இங்கே இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே நாங்கள் ட்விட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஸ்பீக்கருமே அங்கேயே லொக்கேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்பீக்கரை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு 4-way இன்ஃபினிட்டி 4-channel ஆம்ப்ளிஃபர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாட்டம் ஆஃப் த சீட் அந்த ஆம்ப்ளிஃபர் இருக்குது. அண்ட் இந்த ஆம்ப்ளிஃபர் பவர் பண்ணுறதுக்கான ஒயரிங் கிட்ஸ் எல்லாமே குவாடன் அப்படின்ற பியூர் காப்பர் கேபிள், OFC கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டேம்பிங் ஆட்டோஃபன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து 4 doors கம்ப்ளீட் டேம்பிங் லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த காருக்கான மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கேட்கலாம். மியூசிக் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸோ கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் மாதிரி தான். இது வந்து ஹெவி பேஸ் கேட்காதவங்களுக்கு நல்ல கிளாரிட்டியான ஒரு சாங் கேட்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். 4 speakers உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஊஃபருக்கான ஒரு மெட் ஊஃபருக்கான எஃபெக்டை கொண்டு வந்துடும். அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட் கிடைக்கும். நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம ஆம்ப்ளிஃபயருக்கு போயிட்டு ஸ்பீக்கரை ப்ராப்பராக ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட டியூனிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் மியூசிக் வந்து லாஸ்ட்லெஸ் மியூசிக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாம். கேமராமே வந்து பேனரமா வியூல கிடைக்கும். நம்ம 3D வியூல எல்லா விதமான ஆக்சன்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு கேமரா தனித்தனியான டச் மூலமா அந்த ஆப்ஷன் டச் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிரைவிங்ல பண்ணிட்டு இருக்கப்ப லெஃப்ட் டக்கு என்ன நடக்குது, லெஃப்ட் பார்த்தா லெஃப்ட் தெரியும், ரைட்ல ரைட்ல பார்க்க முடியும். இது ஃபுல் வியூ பண்ணா, டபுள் டேப் பண்ணா ஃபுல் வியூக்கு மாறும். ஸோ இதெல்லாமே இந்த கேமராட ஸ்பெஷல் ஆப்ஷன். இதெல்லாமே டச்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், ஃப்ரண்ட் மட்டும், பேக் மட்டும், எல்லாமே நீங்க டச்சை வியூ பண்ண முடியும். அண்ட் 3D பார்க்கலாம், நீங்கள் 2D பார்க்க முடியும். 3D பார்க்குறப்ப 4 cameras வியூ இங்கே கிடைக்கும், 1 camera வியூ இங்கே கிடைக்கும். இது டபுள் டேப் பண்ணுறப்ப இது வந்து பெருசாக மாறும். எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு யார் ஆக்சிடென்ட் பண்ணால் கூட உங்களுக்கு எல்லா பக்கமும் நீங்கள் கவனிக்க முடியும். பாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸை வந்து எவ்ரி மினிட் வீடியோவாக அது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி வச்சிடும். உங்களுக்கு லூப்பிங் மூலயமா நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சிஸ்டம் மூலயமாவோ இல்லைனா சிஸ்டம்லேருந்து நம்ம USB மூலயமாவோ அதை நம்ம ஃபோனுக்கோ லேப்டாப்க்கோ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நம்ம தேவையான விஷயங்கள் அதை யூஸ் பண்ணிக்கவும் வசதியாக இருக்கும். அண்ட் டிரைவிங் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்ப கேமராவில் பை டிஃபால்ட்டாக லெஃப்ட் வியூ வந்துடும். அதில் நீங்கள் 2D வியூ வச்சுனா 2D வியூ டேரெக்டாக நீங்கள் எந்த ஆங்கிளோ அந்த ஆங்கிளை பார்க்கலாம். அதேமாதிரி ரைட் வியூ போட்டிங்கன்னா ரைட் என்ன நடக்குதோ எல்லாத்த நிமிஷம் ரைட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ரைட் அண்ட் லெஃப்ட் கேமரா பை டிஃபால்ட் நடக்கும். ரிவர்ஸ் கியர் போடுறப்ப பை டிஃபால்ட்டாக ரிவர்ஸ் கேமராஸ் கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி நியூட்ரலில் இருக்கப்ப ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு நார்மல் மோடுக்கு வீடியோஸ் கேப்சர் ஆகிடும். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து கார் ப்ளே அண்ட் ஆட்டோன்ற அப்ளிகேஷனுமே உண்டு. அது மூலிமா நீங்கள் மியூசிக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். டே பை டே லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அந்த கார் ப்ளேவும் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் மூலிமா கனெக்ட் ஆகும். அந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிரைவிங்க்கு. நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் மூலயமா நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணாமல் அந்த அப்ளிகேஷன் மூலயமா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து 4GB சிஸ்டம். 4GB சிஸ்டம்னா உங்களுக்கு அந்த லேகிங் இஷ்யூ மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை. அண்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 year சப்போர்ட் வாரண்டி அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கப்பும் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டில். டேஷ்போர்டுக்கு மேலே ஆம்பியன்ட் ரைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பியன்ட் வந்து டேஷ்போர்ட் அண்ட் டோர் பேனல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கலர்ஸ் வந்து நம்ம வேணுன்ற கலர்ஸுக்கு மாற்றிக்கலாம். ப்ளூ, க்ரீன், பர்பிள், வயலட், என்ன வேணுமோ
நம்ம மூடுக்கு தமிழ் நம்ம தீமுக்கு இந்த கலர்ஸ் மாற்றிக்க முடியும். கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபுல்லாகவே அந்த கலருக்கு உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணலாம், டிம் பண்ணலாம், டிப் பண்ணலாம், பிரைட்னஸ் கொண்டு வரலாம், அண்ட் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த லைட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹைக்ராஸ் மட்டும் இல்லாமல் எல்லா வண்டிகளுக்கும் எங்ககிட்ட ஒரு பேஸ் டு டாப் மாதிரி வேலைகளும் அண்ட் இன்டீரியர் ஆக்சஸ் வேலைகள் எல்லாமே நம்ம கிட்ட பண்ணுறோம். ஆடியோலேருந்து சீட் கவர், சன்ஃபிலிம், பிவிசி மேட் அண்ட் பம்பர், ரியர் பம்பர், ஹெட்லாம்ப்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், ஆடியோ ஆம்ப்ளிஃபயர்ஸ், ப்ராசஸர்ஸ், எடியூனிட் டஸ்கின், எட்ரஸ் மானிட்டர்ஸ் மாதிரி எல்லா விதமான ஆக்சஸும் எங்கள் கடையில் உண்டு. எங்களுக்கு சென்னையில் ஆலந்தூர், தாம்பரம், வேலச்சேரி மூணு இடத்துல பிரான்ச் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வீடியோ நம்பருக்கு கால் பண்ணலாம்.